ரெண்டு மன்னிப்பு கேட்கணும். ஒன்று வந்து என் தமிழ் தப்பு தப்பு தான் இருக்கு, இன்னும் கரெக்டாக வரல, எத்தனை வருஷம் ஆன எத்தனை நாடு ஆனாலும், ஸோ அதுக்கு ஒரு மன்னிப்பு. செகண்ட் வந்து இத்தனை நாளுக்கு அப்புறம் இத்தனை வருஷங்க ஆல்மோஸ்ட் 3-4 இயர்ஸ் ஆகி போச்சு உங்களை எல்லாம் சந்திச்சு. ஆஃப்டர் 3-4 இயர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்காமல் உங்களோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன், அதுக்கு ரெண்டாவது மன்னிப்பு. இந்த வாட்டி மன்னிச்சுங்க. பட் நெக்ஸ்ட் மந்த் திரும்பி வரோம், நான் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர் சார் மட்டும் இல்லை, என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ வரோம். எக்ஸ்டென்சிவ் ப்ரெஸ் மீட் வைப்போம், எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் தருவோம். நான் கூட சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு படத்தை பற்றி. ஸோ வில் ஹாவ் எக்ஸ்டென்சிவ் ப்ரெஸ் மீட்ஸ். டெஃபினெட்லி திஸ் இஸ் நாட், இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் இவெண்ட் மாதிரியே பார்க்க வேண்டாங்க. பிகாஸ் இப்போ நான் காட்ட போகிறது வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலாம், உங்களை மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் நாட் எ ப்ரொமோஷனல் இவெண்ட், திஸ் இஸ் ஜஸ்ட் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வரும்போது அந்த ப்ரெஸ் மீட் எல்லாம் பேசுவோம். அண்ட் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ பிக் ப்ரீ ரிலீசன்ட் இவெண்ட் பிளான்ட் ஃபார் த தமிழ் வெர்ஷன் இன் சென்னை. ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் டைம் ஃபார் அவர் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் அண்ட் இன்டராக்ஷன்ஸ். ஸோ இப்போ ஏன் வைக்கலன்னா, நம்ம க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் விதமாக போனால் நான் கான்சன்ட்ரேட் எது பண்ணுறேனோ உயிரே, அந்த உயிர் எனக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த உயிரில் உயிரே மேலே மேலே தான் இருக்கணும். அதனால தான் இப்போ க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் வைக்கல. வை உயிரே, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், RRRல நிறையா ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கும், ஹை அட்ரினலின் பல்ஸ் பவுண்டிங் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஹீரோ இன்ட்ரடக்ஷன்ஸ் ஆனாலும், இன்டர்வல் சீக்வன்ஸ் ஆனாலும், கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஆனாலும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ஆக்ஷன் சீக்வன்சஸ். அண்ட் ஆல்சோ பிஹைண்ட் ஆல் தீஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இது கீழே, இதுக்கு அடியில் எந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்தாலும் ஒரு எமோஷன் இருக்கும். எமோஷன் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாது. அது அந்த எமோஷன் வச்சு தான் எவ்வளோ பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்தாலும் அது கீழே ஒரு எமோஷன் இருக்கணும். ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, கூத்து நாட்டு சாங் அந்த ஒரு மாஸ் நம்பர்ல கூட கீழே ஒரு எமோஷன் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இத்தனை எமோஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளே போன அந்த எமோஷன்ஸ் கீழே, அதுக்கும் உள்ளே போன அண்டர்நீத் ஆல் தோஸ் எமோஷன்ஸ் தெர் இஸ் ஒன் டைனி ஸ்பார்க் which binds all these emotions together and make them what they are. And the tiny spark, oru isai roopam kodutha adu uyire. It is like adu kannukku theriyadhu. Like if you have a beautiful pearl necklace, naanga vandha adella pearls ella we can see all these pearls, but adella bind pandra ulle irukkira thread mattum paakka mudiyadhu. பட் அந்த த்ரெட்னாலே அந்த பேர்ல்ஸ் எல்லாம் ஒரு நெக்லஸ் மாதிரி தெரியும் நம்மளுக்கு. ஸோ தட் த்ரெட் இஸ் உயிரே. ஸோ ஃபைண்டிங் தட் மூமெண்ட், ஃபைண்டிங் தட் ஸ்பார்க், கிவிங் தட் அ மியூசிக்கல் ஃபார்ம் ஹேஸ் பீன் அ ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ணா மரகத்மணி என் எல்லா படத்துக்கும் அவர் தான் மியூசிக். அவர் ரீரெக்கார்டிங் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபஸ்ட்டாக என்ன பெரிய சீக்வன்ஸ் எது இருக்கு, எதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி யோசிக்க மாட்டாங்க. இந்த படத்தில் என்ன சொல்ல போகிறோம், அந்த படத்தையோட ஹார்ட் எங்கே இருக்கு அது கண்டுபிடிச்சு அந்த சீனுக்கு ஃபஸ்ட்டு ரீரெக்கார்டிங் பண்ணுவாங்க. சீனுக்கு ஃபஸ்ட்டாக தான் ரீரெக்கார்டிங் பண்ணுவாங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் சீக்வன்ஸ் ரீரெக்கார்டிங் பண்ணிட்டாங்க. அதுக்கு பட் ஸ்டில் அவர் வந்து இல்லைடா இன்னும் எதோ இருக்கு, எதோ இருக்கு இன்னும் நம்ம மிஸ் ஆகிட்டே இருக்கோம், அந்த கரெக்ட் ஒரு மூமெண்ட் நம்ம பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒன் டே ஹி சடன்லி கேம் அப் வித் த உயிரே, த சாங், த மியூசிக், த ரெண்டிஷன், எவ்ரி திங் கேம் அவுட். அண்ட் அது நம்ம மதன் கார்க்கிக்கு வி ஷோட் இட் டு ஹிம். ஹி பிளேட் த மியூசிக் ஃபார் கார்க்கி அண்ட் கார்க்கி வாஸ் லைக் ஹி வாஸ் ஆல்ரெடி க்ரைங். அவர் அந்த டியூன் கேட்கும் போதே ஹி ஸ்டார்டட் க்ரைங் அண்ட் ஹி ரோட் ஃபேண்டாஸ்டிக் லிரிக்ஸ் ஃபார் தட் உயிரே. So I want to share. So அது நமக்கு நாங்க வெச்ச பேரு soul. Soul anthem of RRR is உயிரே. அது ஷேர் பண்றோம். Please watch it, experience it. Like I said, this is not a promotional event. இது வந்து நீங்க இது பத்தி எது
if you even if you don't write anything about it, I don't mind. It's just I want to share it with you. Please watch Yure and experience the soul anthem of RRR. Romba Nandri.